வணக்கம். பவானி சாய் சேனல்லேருந்து உங்கள் அம்மாம்மா இப்போது திருக்குறளை பற்றி சொல்ல போகிறேன். அமைச்சியல் 66 659வது திருக்குறள். வினை தூய்மை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. பிறர் வருந்தும்படி செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் அழும்படி செய்து போய்விடும். நல்வழியில் வந்த பொருள் இழக்கப்பட்டாலும் பின்னர் பலன் கொடுக்கும். ஒருத்த வந்து ஒரு பொருளை வந்து செய்கிறான்னு எடுக்கிறான்னு நினச்சிங்கன்னா, ஒரு பொருளை ஈட்டுறான், பொருளை ஈட்டுறான்னா சம்பாதிக்கிறான். பிறத்தரை வந்து துரோகம் பண்ணியோ அவனை வற்புறுத்தியோ அவனை துன்பப்படுத்தியோ சேர்த்த பொருள் வந்து அவனுக்கு ஒருபோதும் கை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல வழியில் ஈட்டுற பொருள், சம்பாதிக்கிற பொருள், அது எப்படி அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் இழந்தாலும் அவனுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் அவனுக்கு தூக்கி கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம திருவள்ளுவர் இந்த குறளில். இல்லை 660வது திருக்குறள். சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமட்களத்துள் நீர் பெய்தீ ஈற்று ஏற்று. வஞ்சனையால் பொருளை சேர்த்து பாதுகாத்தல் பச்சை மண்பாண்டத்தில் நீரை வார்த்து அதை காப்பது செய்தல் போன்றது. இந்த திருக்குறளுடைய கருத்து என்னென்னா, அவர் தான் வந்து என்ன தான் பொருளை சேர்த்து வச்சாலும், அதாவது வஞ்சனை செஞ்சு பிறரை துன்படுத்தியோ இல்லை களவாடியோ அந்த மாதிரி ஒருத்தரை துரோகித்து சேர்த்து வச்ச பொருள் வந்து சேர்த்து வச்சானா அது மண்பாண்டத்தில் சேர்த்து வச்ச இதுக்கு சமமாகும்னு சொல்கிறார். மண்பாண்டத்தில் சேர்த்து வச்ச பொருள் என்ன ஆகும், காற்று பட்டால் கூட அந்த மண்பானை வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி அவனோட பொருள் வந்து அவன் கைக்கு நிற்காதுன்னு சொல்கிறார். அதில் நீர் பார்த்து வச்சா என்ன ஆகும், மண்பாண்டத்தில் அப்படியே கரைஞ்சி உடஞ்சி போயிடும். அது மாதிரி தான் அவனோட பொருளும் அவங்ககிட்ட தங்காது. வஞ்சனையால் சேர்த்து வச்ச பொருள் வந்து அவனுக்கு தங்காதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.